காரசாரமான மட்டன் ஈரல் சுக்கா எப்படி செய்யுது சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். குக்கிங் மை பேஷன் சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்ஆ இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது சொல்லிட்டு பாக்கலாம். ஒரு பேன் எல்லாம் கடாயில 2-3 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இது கூட சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 100-150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட வந்து நம்ம 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க எண்ணெயில. இப்ப இது கூட 1 டீஸ்பூன் போல மல்லித்தூள், 1 1/2 டீஸ்பூன் போல மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து இப்போ மட்டன் லிவர் வந்து 500-600 கிராம்ஸ் இருக்கும், அதை வந்து சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகணும், அதுக்காக நம்ம தண்ணி வந்து சேர்க்கிறோம். இப்ப மூடி போட்டு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க, அடிபிடிக்காம இருக்கும். இப்ப நம்ம அப்படியே ஓபன்லயே நம்ம நல்லா கொதிக்க விட்டுடுவோம். நல்லா கிரேவி வந்து நல்லா திக் ஆகிறதுக்கு இப்ப 1 டீஸ்பூன் போல மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்கா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மட்டன் ஈரல் சுக்கா ரெடி. இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.